கர்த்தர்கள் சோதரம் மிகவும் அருமையானவர்களே இந்த காலை வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே உங்களுடைய அமின் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும்படி நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அதனுடைய ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் அநேகர் கர்த்தருடைய வழியிலே நடப்போம் என்னோடு கூட நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோபு பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் யோபு பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் என்னோடு கூட வேதத்தை வாசியுங்கள் என் கைகளிலே கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று நான் மறுபடியும் வாசிக்கிறேன் என் கைகளிலே கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்று பக்தனாகிய யோபையா சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கைகளிலே சுத்தமில்லை ஜபத்திலே சுத்தமில்லை உபவாசத்திலே சுத்தமில்லை பரிசுத்தத்தில் சுத்தமில்லை ஆலயத்துக்கு வருகிறதில் சுத்தமில்லை குடும்ப வாழ்க்கையில் சுத்தமில்லை பிஸ்னஸ் வேலை உங்களுடைய பர்சனல் ஒர்க்கிலே எதிலும் சுத்தமில்லை ஆகையால் இன்றைக்கு உங்களுக்கு அநேக இழப்புகள் வருகிறது அநேக ஆமின் பரிசுத்த குளைச்சல் ஆகுகிறது உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை இங்கே பக்தனாகிய யோபு அழகாய் நமக்கு சொல்லித்தருகிறார் என் கைகளிலே கொடுமை இல்லை இன்றைக்கு நம்முடைய கைகளிலே அநேக கொடுமைகள் இருக்கிறது அநேக பாவங்கள் இருக்கிறது இரண்டாவது என் ஜெபம் சுத்தமாக இருக்கிறது என்று பக்தன் யோபு சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் அநேகரை பார்க்கும் பொழுது நான் அஜிஸ்டன்ட் பாஷ்ராய் தாம்பரத்தில் இருக்கும் பொழுது சர்ச்சுக்கு வருவாங்க ஆராதனை செய்வாங்க பரிசுத்தமாக ஆண்டவரை அந்நிய பாசை பேசி தொழுது கொள்ளுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் போய் லைஃப்பை பார்த்திங்கன்னா கணேச்பயில் போடுவாங்க சிகரெட் அடிப்பாங்க பீடி அடிப்பாங்க இன்னும் மதுகளெல்லாம் அருந்தி அவர்கள் உலக பிரகாரமாய் வாழ்வார்கள் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா பரிசுத்தமாய் ஜெபம் பண்ணுவார்கள் பரிசுத்தமாய் ஆராதனை செய்வார்கள் பரிசுத்தமாய் தேவனை இரு கரம் கூப்பி தொழுவார்கள் ஆனால் இங்கே பக்தனாகிய யோபு சொல்லுகிறார் என் கைகளில் கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நான் உங்களுக்கும் யோபோனனுக்கும் உள்ள வேறுபாடுகளை நான் உங்கள் மத்தியிலே பேசும்படி வந்திருக்கிறேன் இங்கே பக்தன் சொல்லுகிறார் என் கையிலே ஒரு கொடுமை இல்லை என்று சொல்லுகிறார் என்னுடைய ஜெபம் சுத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனால் எனக்கு அப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார் அப்போ இங்க நாம் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள நமக்கு யோபோனன் எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு என் கைகளிலே கொடுமை இல்லை என் ஜெபம் சுத்தமாய் இருக்கும் பொழுதே என்னுடைய குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் என் குடும்பத்தில் அநேக பாடுகள் என் சரீரத்தில் அநேக வியாதிகள் என்னுடைய ஆம் என் குடும்பத்திலே பயங்கரமான இழப்பு என் தோட்டத்திலே மிருக ஜீவன்கள் இழப்பு என் தோட்டத்திலே மரம் செடிகள் எல்லாம் இழப்பு என் வேலைக்காரர்கள் எல்லாம் இழப்பு நான் வைத்திருந்த ஒட்டகம் மாடு மாடு வேலைக்காரர்கள் என் ஆஸ்திகள்லாம் இழந்து போயிட்டு அவர் எப்படி சொல்கிறார்னா நான் சுத்தமா இருக்கிறேன் எனக்கே இப்படி ஆயிட்டுனா அப்போ சுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுத்தமில்லாமல் தேவனை ஆராதிக்கிற சுத்தம் இல்லாமல் உன் குடும்பத்தை நடத்துகிற சுத்தம் இல்லாமல் உன் பிசினஸை செய்கிற சுத்தம் இல்லாமல் உன் பிள்ளையை வளர்க்கிற சுத்தம் இல்லாத உன் தேவனை நீ ஆராதிக்கிற உனக்கு ஆமீன் எவ்வளவு கொடுமைகள் நடக்கும் என்று சற்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே தான் இங்கே பக்தன் நமக்கு அழகாய் சொல்லுகிறார் என் கை சுத்தமாய் இருக்கிறது என் செவம் சுத்தமாய் இருக்கிறது ஆனால் எனக்கே இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எனக்கு அனுமதி அனுபவித்தார் என்றால் பாவம் செய்கிற உங்களுக்கு கொடுமை செய்கிற உங்களுக்கு துரோகம் செய்கிற உங்களுக்கு தேவனை மறுதளிக்கிற உங்களுக்கு பரிசுத்தமில்லாமல் உன் குடும்பத்தை நடத்துகிற உங்களுக்கு பரிசுத்தமில்லாமல் உன் பிள்ளைகளை வளர்க்குகிற உங்களுக்கு மது போதைகளை அருந்துகிற உங்களுக்கு ஆமீன் பீடி சிகரெட் அருந்துகிற உங்களுக்கு பல தப்பான உறவுகளிலே வாழுகிற உங்களுக்கு எப்படி நடக்கும் என்று சொல்லி இங்கே பக்தனாகிய ஆமன் யோகனை நமக்கு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நான் என்னுடைய சாட்சியம் கூட நான் உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லுகிறேன் நாங்கள் தாம்பரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் டாக்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் வேனிலே போவோம் பைக்கிலே போவோம் பஸ்ஸில் போவோம் இப்படியாக நாங்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஓரொரு வீடுக்காக நாங்கள் டாக்ஸ் கொடுப்போம் சிலர் வாங்குவார்கள் சிலவர்கள் வாங்க மாட்டார்கள் சிலவர்கள் எங்களை திட்டி அனுப்பிவிடுவார்கள் நான் சரி ஓகே ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க எடுத்து கும்பிட்டு நாங்கள் கடந்து வருவோம் ஆனால் எனக்கு பின்பாக வருகிறவர்கள் அங்கே ஒரு பக்தியோடு வரமாட்டார்கள் ஒரு பரிசுத்தத்தோடு வரமாட்டார்கள் ஏனோ தானோ என்று அந்த டிராக்ஸை கொடுப்பார்கள் அந்த டிராக்ஸு கொடுக்கிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் இங்கே பக்தன் சொல்லுகிறார் என் கைகளிலே கொடுமை இல்லை என்று சொல்லி ஆனால் என்னோடு கூட வருகிறவர்கள் இது உண்மையாக நடந்த சம்பவம் என்னோடு கூட வந்தவர்கள் செய்த ஆமேன் தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டி காண் காண்பிக்கிறேன் ஏனென்று சொன்னால் கைகளிலே கொடுமை இருக்கிறது நம்முடைய ஆமின் வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் சுத்தமாக இல்லை நம்முடைய சரீரம் பரிசுத்தம் இல்லை அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன் அப்பொழுது என்னோடு கூட வருகிறவர்கள் சிலவர்கள் டாக்ஸு ஆமீன் எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை போல அதை செய்து கப்பலை போல் செய்து சில வாலிவப் பிள்ளைகள் எங்களோடு கூட வருகிறவர்கள் இப்படியாக சில கேட்டில் இப்படி ஆமீன் ராக்கெட்டை போல ஏவி விடுவார்கள் சிலவர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமீன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவங்க நல்லவங்க கிடையாது அவங்க ஆமீன் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி பல தரப்பப்பட்ட ஆமீன் ட்ராக்ஸை எங்களோடு கூட வருகிற ஜனங்கள் கொடுப்பார்கள் அப்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்ன ஒரே ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன் ஐயா நீங்கள் வாங்க அந்த ஐயா வாங்க நீங்க ஒரு நாலு பேர் வாங்க ஆனால் அவங்கள மட்டும் கூட்டிட்டு வராதீங்க அடுத்த முறை வந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் அவங்கள ஏதாவது பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னோடு கூட சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு ஓரொரு காரியங்களிலும் நம்முடைய கைகளிலோ வாய்களிலோ கண்களிலோ கால்களிலோ இருதயங்களிலோ சிந்தனைகளிலோ இன்றைக்கு உங்களுக்கும் ஆமென் எனக்கும் சகல மனிதர்களுக்குள்ளும் சுத்தமில்லாதபடியினாலே ஆமீன் நம்முடைய ஜெபமும் பரிசுத்தம் இல்லாதபடியினாலே இன்றைக்கு அநேகர் ஆமேன் குடும்பங்கள் கெட்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அநேக பிசினஸ்கள் தோற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அநேக பிள்ளைகளுடைய ஆமேன் வாழ்க்கை தரம் கெட்டதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இங்கே பக்தனாகிய யோபன் நமக்கு அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் என் கைகள் சுத்தமாய் இருக்கிறது என்னுடைய ஜெபம் பரிசுத்தமாய் இருக்கிறது ஆனால் எனக்கே இந்த நிலைமை என்று சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு பரிசுத்தம் வாழுகிற உங்களுக்கு மதுபானங்களை அருந்த விட்டு வாழுகிற உங்களுக்கு தேவனை பரிசுத்தமாய் ஆராதிக்கிற ஆராதிக்க அமன் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இன்னொரு காரியங்களை கூட நான் சொல்ல படப்பையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் மாடியிலே சபை அந்த மாடியிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த ஆள் கணேஷ் போயில வைப்பார் அப்போ சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பைப் இருக்கும் நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் திருவிருந்து அன்னைக்கு அவன் ஞாயிற்று கிழமை ஆமே நாங்கள் திருவிருந்து அப்போ அந்த ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமைய நான் அந்த ஆளை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன் கரெக்டாக வெளியில் வருவார் வெளியிலேருந்து வந்து கேட்ட திறப்பார் கேட்ட திறந்து அங்கே வரும்போது எல்லோரும் கை கழுவணும் கால் கழுவணும்னு சொல்லி ஒரு பைப் வச்சுருப்போம் அதில் எல்லாருமே கை கழுவுவாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த ஒருவரை மாத்திரம் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போதே கேட்டுக்கிட்டேருந்து வரும்போதே வாயில் இருந்து போயிலையை எடுத்து வெளியே போடுவார் வெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பைப்பில் வந்து வாயை கழுவிட்டு ஆமேன் அப்படி பர்சனலிட்டியாக பரிசுத்தம் உள்ளவர்களைப் போல வந்து இங்கே ஆராதனை செய்வார்கள் இங்கே யோபு சொல்லுகிறார் என் கைகள் சுத்தமாக இருக்கிறது என் ஜெபமும் சுத்தமாக இருக்கிறது எனக்கே இந்த நிலைம எனக்கே இந்த கெதி என்று சொன்னால் ஆமேன் பாவம் செய்கிற உங்களுக்கு ஆமேன் பரிசுத்தமில்லாமல் தேவனை தொழுதுகிற உங்களுக்கு பரிசுத்தமில்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கழிக்கிற உங்களுக்கு பரிசுத்தம் இல்லாமல் வாழுகிற உங்களுக்கு எப்படி நடக்கும் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக இன்றைக்கு இந்த யோப அதிகாரத்திலிருந்து ஆமின் நாம் சில பாடங்களை சில வார்த்தைகளை சில ஒழுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் கைகள் சுத்தம் இருக்கிறதா உங்களுடைய பார்வையில் சுத்தம் இருக்கிறதா உங்கள் நாவிலே சுத்தம் இருக்கிறதா உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா நீங்கள் போகிற பாதை சுத்தமாக இருக்கிறதா நீங்கள் பேசுகிற வார்த்தை சுத்தமாக இருக்கிறதா நீங்கள் கேட்கிற ஆமன் வார்த்தை உங்கள் செவி சுத்தமாக இருக்கிறதா உங்கள் கரம் சுத்தமாக இருக்கிறதா உங்கள் பாதம் சுத்தமாக இருக்கிறதா பெரியமானவர்களை இங்கு அழகாய் நமக்கு யோபண்ணன் எழுதி வைத்திருக்கிறார் என் கை சுத்தமாக இருக்கிறது என் ஜெபமும் பரிசுத்தமாக இருக்கிறது ஆனால் எனக்கே அப்படி ஆயிற்று என்று சொல்லி யோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமன் சரீரம் முழுவதுமாக பொண்ணுகள் பிள்ளைகளெல்லாம் இறந்து போனார்கள் வேலை ஆமன் வேலைக்காரர்கள் எல்லாம் இழந்து போனார்கள் தோட்டம் மரங்கள் இழந்து போனது அவர் வளர்த்த இரண்டாயிரம் ஆடுகள் கழுதைகள் ஒட்டணங்கள் எல்லாம் அழிந்து போனது பெரிய மாணவர்களே பரிசுத்தமாய் இருக்கிற யோபுவுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் பரிசுத்தமில்லாத உன் பிசினஸை நடத்தி கொண்டிருக்கிற உனக்கு ஆமின் தேவனை பரிசுத்தம் தொழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு உன் பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்காத உனக்கு நீ சாட்சி கட்டு போய் அலைகிற உனக்கு அநேக மதுபானங்களை அருந்தி கொண்டிருக்கிற உனக்கு கஞ்சாக்களும் போதை வஸ்திரங்களும் தரித்து கொண்டிருக்கிற உனக்கு எப்படியெல்லாம் நடக்கும் பிரியமானவர்களே சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு சாட்சிகள் கூட நான் உங்கள் நான் வைக்கிறேன் என்னுடைய வாழ்வு பிரயோகத்திலே என்னோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் மதுபானத்தை அருந்துவார்கள் பீடி சிகரெட் அடிப்பார்கள் பல தவறான வழிகள் செய்வார்கள் ஆனால் நான் அதே போல் ஒரு நேரங்கள் வரும்பொழுது அதே போல் ஒரு கட்டம் வரும் பொழுது அதே போல் ஒரு சமயம் வரும்பொழுது நான் என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் இல்லைப்பா நான் வரல நீங்கள் போய்ட்டு வாங்க நான் வீட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வரல அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கு பிரியமானவர்களே உன் நண்பர்கள் மூலமாக நீ கெட்டு போய் வாழலாம் உன் உறவினர்கள் மூலமாய் நீ கெட்டு போய் வாழலாம் நீ செய்த பாவத்தின் மித்தம் நீ கெட்டு போய் வாழலாம் நீ போகிற மித்தம் கூட நீ கெட்டு போய் வாழலாம் இன்றைக்கு உன் போதை வஸ்திரங்கள் உன்னை வாழாமல் கெடுக்கலாம் பல வழிகள் உண்டு நீ செய்கிற பிசினஸ் கூட தவறாக இருக்கலாம் நீ போகிற பாதை கூட தவறாக இருக்கலாம் நீ பழகிற நண்பர்கள் கூட தவறாக இருக்கலாம் அது உனக்கு நல்லாய் தெரியும் உனக்கு அது நல்லதாய் தெரியும் நீ அது நல்ல யோசித்து நீ அதை பார்த்து இன்றைக்கு யோபோன சொல்லுகிறார் உன் கைகளை பரிசுத்தப்படுத்திக்கொள் உன் ஜபத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள் உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள் உன் வீட்டை கொள் உன் பிள்ளைகளை கொள் நீ செய்கிற பிசினஸை பரிசுத்தமாய் நடத்து நீ தேவனை பரிசுத்தமாய் ஆராதனை செய்து இன்றைக்கு தேவனோடு நீ வாழும்படி இன்றைக்கு பக்தனாகிய யோபானன் மூலமாய் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை நாம் வாசித்து இருக்கிறோம் நீங்களும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உன் குடும்பத்தை பரிசுத்தமாய் உன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் உன் வீட்டை பரிசுத்தமாய் நீ போகிற இடத்தை பரிசுத்தமாய் உன் ஆபிசை பரிசுத்தமாய் உன்னுடைய அறையை பரிசுத்தமாய் உன் இருதயமாகிய பலகையை பரிசுத்தமாய் உன்னுடைய சிந்தனைகளை பரிசுத்தமாய் நீ பார்க்கிற பார்வையை பரிசுத்தமாய் நீ செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் உன்னை பேரை பெருமை

நேசிக்க போகிறார் உங்களை காத்து கொள்ளுகிறார் என்னோட கூட கண்களை மூடி செபிப்போம் எங்களை நல்ல தகப்பனு கர்த்தர் நல்லவரும் உத்தவமாய் இருக்கிறார் ஆகையால் அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் இப்பொழுது நான் உங்களுக்கு யோகனுடைய புத்தகத்தின் மூலமாய் அநேக காரியங்களை நான் தெரிவித்திருக்கிறேன் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமேன் லேலுயா தேங்க்யூ காட் பிளஸ் Thank you. God bless you.